Hi friends, welcome to Annams Recipes. இன்னைக்கு நாம சென்னை திருச்சி ஹைவேஸ் ரோட்ல உள்ள வில்லேஜ் டெக்கார் அப்படிங்கிற கடையை தான் பார்க்க போகிறோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இங்கே வந்து எல்லா வில்லேஜ் ஐட்டம்ஸ், அதாவது சட்டி, பானை, மண்ணில் செஞ்ச பொருட்கள், அப்புறம் அம்மி, ஆட்டுக்கல், அந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல், நம்ம முன்னாடி யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் இந்த கடையில் இருக்குது. நிறைய பேர், நான் முதல்ல போட்டிருந்தேன் இல்லையா சட்டி பானை கடை, அதை பார்த்துட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அங்கே எப்படி வாங்கிறதுன்னு. அந்த கடையில் நம்மளால் வாங்க முடியாது, அங்கே போய் தான் வாங்க முடியும். ஆனால் இந்த கடையில் வந்து நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் வாங்கலாம். ஏன்னா இவங்க ஆன்லைனில் தான் சேல் பண்ணுறாங்க, அமேசானில் கூட இவங்க சேல் பண்ணுறதா சொன்னாங்க. இவங்களோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இவங்க கடையில் எல்லா விதமான ஐட்டம்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. உலகம் முழுக்க இவங்க கொடுக்கறதுனால நல்ல டெஸ்ட் பண்ணி தரக்கட்டுப்பாடு எல்லாம் பண்ணி தான் இவங்க பொருட்களை, தரமான பொருட்களை விற்கிறாங்க. இப்போ அந்த கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே நம்ம பார்க்கலாம். நிறைய இந்த மாதிரி திருஷ்டி பொம்மைகளெல்லாம் இருக்குது. ஹைவேஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு இருக்குது, அதனால கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இப்போ நான் வந்து எடுத்து பார்க்குறது வந்து நம்ம பூ போடுவோம் இல்லையா, அந்த உருளி, அது வந்து கலர் கலராக போட்டு வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பார்க்குறது வந்து விளக்கு, இது அப்படியே லேம்ப் ஷேடு மாதிரி உள்ளே வந்து நம்ம அகல் விளக்கு வந்து ஏற்றி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு குட்டி விளக்கு ஒன்று இருந்தது. அப்புறம் இந்த கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பாருங்கள். இது உலகம் முழுக்க இவங்க வந்து சேல் பண்ணுறாங்களாம் நல்லா. அதுக்கு கூட பாருங்கள், ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. அதெல்லாம் கூட நான் கடைசியில் வீடியோ எடுத்திருக்கேன், பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், தயிர் உர ஊற்றிக்கிறது, அப்புறம் அடுப்பில் வச்சு சமைக்கிறது, அப்புறம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அப்புறம் செடி தொட்டி, துளசி மாடம், எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், துளசி மாடம். அப்புறம் அப்படி வாலில் தொங்க விடுற மாதிரி ஹேங்கிங் பெல்ஸ் இருக்குது. அப்புறம் விநாயகர், அப்புறம் தண்ணி ஜக்கு, வித விதமாக சைஸ் மாதிரியாக இருக்குது. அப்புறம் தயிர் உர ஊற்றிக்கிறது பாருங்கள். இதில் வந்து நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். மேலே பாருங்கள், அந்த குடம்லாம் அப்படி மண்ணில் அழகாக இருக்குது. அப்புறம் சாமி சிலைகள் கூட வச்சுருந்தாங்க, சாய்பாபா, விநாயகர், அந்த மாதிரி. அப்புறம் இது பாருங்கள், குட்டி அம்மி. நிறைய பேர் என்னோடய அம்மி பழக்கிறது வீடியோ பார்த்துட்டு இந்த அம்மி எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இவங்கக்கிட்ட எல்லா சைஸ்லேயும் இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப குட்டி அம்மி, அதாவது மஞ்சள் உரைக்கிற கல். நானும் இந்த கல் வாங்கினேன், 60 ரூபா. இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, நானே வந்து நீங்கள்லாம் விரும்பி கேட்டதுனால போய் எடுத்தேன். நான் இந்த கடையில் வந்து குட்டி அம்மி, அந்த பூ போடுற உருளி, அப்புறம் அந்த விளக்கெல்லாம் வாங்கினேன். அதோட ரேட்டெல்லாம் கூட நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த கடையோட ஓனர் வந்து இப்போ பேசுவார், அதை வந்து நீங்கள் கேளுங்க. அமேசான் சைட் போறீங்க அப்படின்னா அவங்களோட சைட் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டெக்கான்ஸ் பிராண்ட். அமேசான் பேஜ் ஒரு பிராண்ட் இருக்கும். ஓகே, வேர்ல்டு ஃபுல்லாக வேணும். US, UK, Canada.
பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வேர் ஆல்மோஸ்ட் ஒரு 220 கண்ட்ரி இருக்குது. ஒரு ஒட்டி அந்த ஸ்போர்ட்ஸ் கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரோ க்ளோபலி எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ இது நம்ம ஒன்லி ஃபார் மார்க்கெட்டிங் தான். அது எதுவுமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது வாங்கி தான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இங்கே இருக்கிற கொஞ்சம் டெக்னிக்கலாக நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ யூஸ்வலாக பேசிக்காக அது ஒரு 100 இயர்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பாரம்பரியமாக பண்ணிட்டுருக்கோம்னா அது ஒரு ஸ்கில் பேசிக்கலாம். பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட் எடுத்து ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கான பிஸ்னஸ் நம்ம வந்து ரெகுலரா ஊருக்கு போவோம். அப்ப நான் வந்து பார்த்தது இல்ல, இன்னைக்கு தான் சடனா பார்த்தேன். இது இப்ப ரீசன்ட்டா தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது இங்க வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அவுட்லெட் பெருசா இதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்ப நீங்க ஜிஎஸ்டி நம்பர் எல்லாம் வச்சிருக்கீங்களா அமேசான்ல போடுறதுன்னா? ஆல் ஓவர் நமக்கு ஜிஎஸ்டி எல்லாம் பண்ணி தான் டாக்குமெண்ட்டுமே இருப்பாச்சுங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்டுமே எல்லாம் எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் பேசவே பேசாது வச்சுக்கோங்க. ஒரு கார்பரேட் கம்பெனி ஸோ என்ன ஒரு பேசிக்கான டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம வச்சுருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்டே பேசிக்காக என்னென்ன பண்ணுவோம். ஸோ இதுதான் இப்போ எப்படி இப்போ நேரில் வந்து வாங்கும்போது கம்மி விலையாக இருக்குமா? ஆமாம் கண்டிப்பாக. அமேசான்ல ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் அப்படின்னா இந்த கணேஷா இருக்குங்களா, ஒரு கணேஷா அது வந்து ஒரு 200 ருபீஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஆன்லைனில் போகும்போது கண்டிப்பாக அது வந்து டபுள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 600 கம்மிலாம் மாறும். ரீசன் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேக்கிங் இருக்குது. ஸோ பாக்ஸஸ் இருக்குது, பேக்கிங் இருக்குது, டிரான்ஸ்போர்டேஷன் இருக்குது. இவங்களோ பார்த்தீங்கன்னா வந்து அமேசானோட கமிஷன் இருக்குது, அவங்க நமக்கு பண்ணி கொடுக்கணும், அவங்களோட மார்க்கெட் ஸோ டாக்ஸஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே கடையிலேருந்து கொடுக்குறோம்னா ஒரு ஸ்மால் ஸ்கேலாக பண்ணுறோன்னா ஒரு 100 ரூபா கொடுக்குறோம், 150 ரூபா கொடுத்துட்டு ஒரு 50 ரூபா எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட் ஒரு 5 ரூபா 10 ரூபா, மெயின்டெனன்ஸ் செலவு 10 ரூபா அனுப்புகிறோம், 30 ரூபீஸ் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். பட் இது அப்படி இல்லை வச்சுக்கலாம். ஸோ ரிட்டர்ன் விண்டோ இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஆன்லைன் போகும்போது ரிட்டர்ன் விண்டோ இருக்குது. 100 பீப்புளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 5 பீப்புள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அது என்ன ரீசன் அவங்களுக்கு மனசுக்கு தான் தெரியும், நம்மளால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ 5 கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணாலே உங்களோட லாஸஸ் அதிகமாகிடுச்சுங்களா? ஸோ நம்மளோட நீங்கள் ஆல்மோஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து 1 பிலோ தான் வைக்கணும். ஸோ அது 5 வந்தாலே வந்து ப்ராடக்ட் வந்து நாட் குட்டி, அது வந்து சேலபிளுக்கு ஓகே ஆகும். அப்புறம் உங்கள் கடையில் எது நிறையா நீங்கள் அனுப்புறீங்க? நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம டெரக்கோட்டா ஐட்டம் எல்லாமே பண்ணுறோம். க்ளே ஐட்டம், டெரக்கோட்டா ஐட்டம் எல்லாம் பண்ணுறோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் செல்லிங் அப்படி பார்த்தீங்கன்னா பிளான்டர் எல்லாமே நல்லா இருக்கும். குட்டி அம்மி அழகாக, இது வந்து அம்மி இல்லை மஞ்சள் மஞ்சள் தைக்கிறதுக்கு அதுமே அம்மினா இதுமாரி மாடல் இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குது, 10 மாடல்ஸ் கூட இருக்குது அம்மி. ஆமாம், இதில் கொஞ்சம் ஃப்ளவர் பாட் மாதிரி வச்சுக்கோங்க. ஆமாம், தண்ணி பட்டா ஒன்றும் ஒன்றுமே ஆகாது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இதெல்லாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட், எதுவுமே ஆகாது. பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் சொல்லி ஏன்னா என்னோட சேனலில் நான் எல்லாமே பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தானே நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? இந்த அம்மி கூட நான் முன்னாடி மகாபலிபுரத்தில் வாங்கினேன், நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் வந்து வீடியோலாம் எடுக்கலை. அப்புறம் இந்த அதே அம்மி இங்கே இருக்கு பாருங்க, வேணும்னா நீங்கள் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இதிலே டிஃப்ரெண்ட் சைஸ் வச்சுருக்காங்க, கிரானைட் கூட வச்சுருக்கீங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பாருங்க, கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம அரைச்சிட்டு கழுவி விட்டோம்னா கூட தண்ணி எல்லாம் அப்படியே போயிடும். நல்லா எப்படி ஐடியா பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் எங்களோட சைடும் இருக்கு வச்சுங்களா, www.villagedeca.in சைடு இருக்கு.
நீங்கள் சைட்டில் போய் பார்த்தான்னு பார்க்கலாம், இல்லை ஃபேஸ்புக் பேஜில் பார்க்கலாம், இல்லை கூகுளில் நீங்கள் காமனாக அடித்தாலே வந்துருச்சு. வில்லேஜ் ரெக்கா நீங்கள் அடிச்சிருந்தீங்களா பாட்டு ஷாப் அடிச்சுன்னு நம்ம மாட்டை வந்து எல்லாமே நீங்கள் வந்து எங்கள் சேனல் இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நம்ம இங்கே டைரக்ட் அவுட்லெட் வந்தாலும் எவ்வளோக்குள்ள கம்மி பண்ணுறோமோ கம்மி பண்ணுறாங்க. ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இது எங்களுக்கு ஹோம் பில்டிங்காக இருக்கட்டும், இங்கே பெருசாக எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. அப்போ எவ்வளோக்கெல்லாம் நம்ம கம்மியாக கொடுத்துட்டு தான் நாங்கள் பார்க்குறோம். இது நம்ம சென்னை அவுட்லெட்டில் வைக்கிறோம்னா அதோட ரெண்டல் இருக்கு, அதோட எல்லா ஃபீயும் சேர்க்கும் போது நம்ம கண்டிப்பாக ஒரு 100% கண்டிப்பாக அதுதான் வச்சுக்கலாம். த்ரூ நம்ம ஹோம் டெலிவரியாக பண்ணும்போது தான் சார்ஜஸ் ஹை ஆகும். அவங்க டைரெக்டாக நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 100% நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் இந்த மண்பானை அம்மி அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க பழைய காலம், அதனால அவங்க பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் கம்பேரிட்டிவ் ரோட் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், நார்மலாக ஒரு கடைகளாக கூட இருக்கும். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா எங்களை கம்பேர் பண்ணுறது ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது குவாலிட்டி தான். இப்போ எங்களுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நாங்கள் இவங்களும் எங்களுடைய ப்ராடக்ட் வந்து மற்ற கவாலிட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ லெட் ஃப்ரீ இருக்குது, என்னென்னலாம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், எங்களுடைய சயின்ஸ் வந்து நம்ம சயின்ஸ் லெபாரிட்டரியில் கொடுத்து டெஸ்ட்டு பண்ணது கம்ப்ளீட்டாக இருக்கும் சர்டிஃபிகேட். ஏன்னா நீங்கள் குளோபலாக பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ஸோ இது எல்லாமே நம்ம சர்டிஃபிகேட் எல்லாமே பண்ணும் போது தான் கஸ்டம் பார்ட் கிளியரன்ஸ் ஆகும். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அவங்க ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லும் அனுப்புறதுனால ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா இவங்களோட லிங்கெல்லாம் வந்து கிளியர் கொடுக்குறேன், பார்த்து இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுவும் வந்து இவங்க வேர்ல்டு ஃபுல்லும் பேக் பண்ணி அனுப்புறதுனால உங்களுக்கு எந்தவித டேமேஜ் இல்லாமல் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ இல்லை, நான் வந்து எங்கள் ஊருக்கு போச்சு இந்த போர்டை பார்த்தேன். சரி எனக்கு இப்போ எங்கள் பொண்ணு தெரியும், அதனால சரி பார்த்தேன். அவரும் வந்து இந்த விஷயமெல்லாம் சொல்லவும் இந்த எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அந்த நம்பர் இருக்கா? இந்த பொண்ணு நம்பர் ஓகே, இதையும் போட்டு லிங்கையும் போட்டு இந்த ஆட்டர் இடம் மாத்திரம் கொத்தி இதுதான் வந்து அந்த கடையோட அட்ரஸ், வில்லேஜ் டெக்கார்னு இருக்கு. இப்போ நீங்கள் அவர் பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அம்மி ஆட்டுக்கல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்க பேக் பண்ணுறத கூட பாருங்கள், நல்லா அப்படியே அந்த ஃபோம் ஷீட் மாதிரி இருக்குது, அதை வச்சு நல்லா பேக் பண்ணுறாங்க. ஏன்னா அது உலகம் முழுக்க போகிறதுனால டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நல்லா பேக் பண்ணி நீட்டாக அனுப்புகிறாங்க. பாருங்க, நிறைய பேக் பண்ணி கூட வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த கடையில் இந்த பூ போட உருளி வந்து 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்புறம் அந்த விளக்கும் வந்து 150 ருபீஸ். அந்த குட்டி அம்மி, அதாவது மஞ்சள் உரைக்கிற மாதிரி கல் இருக்கு இல்லையா, அது வந்து 60 ருபீஸு. அவங்க வந்து அந்த கடையில் வந்து ரேட்டு அதே அளவு தான் சொல்கிறாங்க, ரொம்ப பார்கெயின் தான் பண்ணல, கரெக்டாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சென்னை திருச்சி அந்த ஹைவேஸில் போனீங்கன்னா அந்த கடையை பார்த்து நிறுத்தி வாங்கிக்கங்க. இது வந்து விழுப்புரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுது. அதாவது அது என்னன்னா சின்ன நெற்குணம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, கூட்டேரிப்பட்டு திண்டிவனம் தாலுக்கா. நான் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கூட கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கங்க. நான் பாருங்கள் பேக் பண்ணதை வாங்கிட்டேன். இதான் வந்து அவங்க கடையோட நேம் போர்டு. இதை பார்த்து ஹைவேஸில் ஃபாஸ்ட்டாக போவோம், அதை பார்த்து நிறுத்தி உங்களுக்கு வேணுங்கிற பொருட்களை வாங்கிக்கங்க. நம்ம சேனல் பேரையும் சொல்லுங்கள், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொன்னாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்,
ஃபேஸ்புக்கில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.